software development life cycle is an important part of judging project and product. Project, what is project and what is product? Project, client is designing a project on the requirement based on any project outcome. Once the testing team is out, it's a very process. So, client is designing a project on it. அதை வந்து நீங்கள் டிசைன் அண்ட் கோடிங் பண்ணுங்க. அதில் வந்து கம்பெனியில் வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ஜாவா, டாட்நெட், எஸ்ஏபி, மெயின் ஃப்ரேம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த என்ன கோடிங், என்ன ப்ரோக்ராம் கோடிங்கில் பண்ண போகிறாங்கிறது ப்ராஜெக்ட். ஸோ அதில் நீங்கள் டெவலப் பண்ணி டெஸ்டிங் டீம் வந்து அதை எல்லா பர்டிகுலர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு நல்ல ஃபைண்டிங் பண்ணி அந்த கிளைண்ட்டு கொடுத்த ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக போயிருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் கொடுப்பீங்க. இது வந்து பேர் தான் ப்ராஜெக்ட். அவுட் சோர்சிங் பண்ணுற ப்ராஜெக்ட் அந்த ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் டிசிஎஸ்ஸு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாபே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு இருந்த ப்ராஜெக்டை வாங்கி அவுட் சோர்சிங் தான், அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து வர ப்ராஜெக்டை வாங்கி வந்து இவங்க வந்து எல்லாம் டெவலப் பண்ணி இது ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும். அது வந்து பெரிய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் போயிட்டு இருக்கும் ப்ராஜெக்ட். இது பெரிய ப்ராசஸே ஒர்க்லாம் ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுவோம் கம்பெனியில். ப்ராடக்ட்னா என்னன்னா ஓன் ப்ராடக்டை அவன் வந்து மற்றவங்க அவசரம் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஓனாகவே ஒரு டெவலப்மெண்ட் டீம் வச்சுருப்பாங்க, டெஸ்டிங் டீம் வச்சுருப்பாங்க, அவங்களே ஓனாகவே டெவலப் பண்ணி எல்லாமே அவங்க எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களே ஒரு ஓனாக அந்த டெவலப் பண்ணிவிட்டு அவங்க ப்ராடக்டையும் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். மைக்ரோசாஃப்ட் வந்து எம்எஸ் எக்ஸல் எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணாங்க. அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து வேறு பெற்றுலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அந்த எக்ஸலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ப்ராடக்ட் யூஸ் ஒரு ப்ராடக்ட் அவன் ரெடி பண்ணி எல்லா வாட்சும் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு மல்டிபிள் யூசர்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ப்ராடக்ட் அவங்க டெவலப் பண்ணி மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அது பேர் தான் ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட்.